Dear 11th standard students, in example 9.2, you have to consider the function f of x is equal to root x, x had a value greater than or equal to 0. Does limit x turns to 0 f of x exist? இதுக்கு limit கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் இந்த கர்வை பற்றி உங்களுக்கு புரிஞ்சாதான் அதுக்கு லிமிட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியும். இந்த லிமிட்ஸை நீங்கள் பார்க்கணும். இந்த லிமிட்ஸை பார்க்குறதுக்கு கர்வ் இருந்தால் தான் பார்க்க முடியும் லிமிட்ஸ் வருமா வராதான்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டா ரொம்ப ஈஸியாக இந்த சம் புரியும். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை வேணால் நீங்கள் ஒயின் கூட வச்சிங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ். ஒரு சின்ன டேபிள் ஒன்று ரெடி பண்ணிடுறேன், நம்ம கிராஃப் வரையிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாமே எக்ஸோட வேல்யூஸ், இதெல்லாமே ஒய்யோட வேல்யூஸ். எக்ஸுக்கு ஜீரோ போடலாம்னா தாராளமாக போடலாம், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோவிலேருந்து நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூஸ் எது வேணாலும் போடலாம். ஜீரோ போட்டிங்கன்னா ரூட் ஆஃப் ஜீரோ, ரூட் ஆஃப் ஜீரோ இஸ் ஜீரோ. பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் போடுறேன், அப்போ ரூட் ஆஃப் ஒன் இஸ் ஒன் தான் வரும். அதுக்கடுத்தது ஃபோர் போடுறேன், ரூட் ஆஃப் ஃபோர் ஈஸியான நம்பராக போட்டு வரேன், ரூட் ஆஃப் ஃபோர் இஸ் டூ. அதே மாதிரி நைன் போடுறேன், ரூட் ஆஃப் நைன் இஸ் த்ரீ. அதே மாதிரி சிக்ஸ்டீன் போடுறேன், ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் இஸ் ஃபோர். அது மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் போடுறேன், ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் ஃபைவ். நிறைய போயிட்டே இருக்கும் அதை பாட்டுக்கிட்டு. சும்மா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக மட்டும் அந்த மாதிரி போட்டிருக்கேன். கிராஃப் வரைஞ்சி காட்டிட்டேன்னா உங்களுக்கு இந்த சம்மில் என்ன தான் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன செய்ய போகிறோன்றது புரிஞ்சிடும். ஜீரோ கமா ஜீரோ இங்கே தான் தோராயமாக ஜீரோ கமா ஜீரோ இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் வெட்டுற இடம். திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் மை ஒய் ஆக்சிஸ். அதுக்கடுத்தது ஒன் கம்மா ஒன், இதுவும் ஒன் இதுவும் ஒன், இப்போ கிட்டத்தட்ட ஒன் கம்மா ஒன் இங்கே இருக்கும். அதுக்கடுத்தது ஃபோர் கம்மா டூ, நாலு இன்னும் தள்ளி வரும். ஃபோர் கம்மா டூ கொஞ்சோண்டு ஒயரில் தான் இருக்கும். ஃபோர் கம்மா டூ நைன் கம்மா த்ரீ, நைன் இன்னும் தள்ளி வரும். இப்போ நைன் கம்மா த்ரீ. அதே மாதிரி சிக்ஸ்டீன் கம்மா ஃபோர் இன்னும் தள்ளி போகும் அது பாட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி போகும் ஒரு கிராஃப். ஓகே, சும்மா ஒரு நாலு பாயிண்ட் பிளாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படம் தெரிஞ்சிடும். இதுதான் உங்களுக்கு ரூட் எக்ஸோடைய கிராஃப், ரூட் எக்ஸோடைய கிராஃப். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா limit x turns to 0 f of x ஐ கண்டுபிடிக்க முடியுமா, எக்ஸிஸ்டா இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு சம்முக்கு நீங்கள் லிமிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு வேலை செய்யணும். லெஃப்ட் ஹேண்டு லிமிட்டு கண்டுபிடிக்கணும், ரைட்டு சைடில் இருக்கிற லிமிட்டு ரைட் ஹேண்டு லிமிட்டு கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வந்தால் தான் லிமிட் எக்ஸிஸ்ட். ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பக்கம் வரலனாலும் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இதுக்கு வேறு ஆன்சர், இதுக்கு வேறு ஆன்சர் வந்தாலும் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன் இந்த சம்முக்கு. இப்போ முதல் வேலை லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு ஜீரோ மைனஸ், மைனஸ்ன்னு போட்டா அது பேர் தான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம சம்மு தான், யார் ரூட் எக்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் சைடு பக்கமாக ஜீரோவோடைய லெஃப்ட் சைடு பக்கமாக அப்ரோச் பண்ணி ரூட் எக்ஸோடைய மதிப்பு கண்டுபிடிங்க, ரூட் எக்ஸ்னால் அதோட உயரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ரூட் எக்ஸ்னாலும் ஒய்னாலும் ஒன்று தான், ஒய் தான் அதோடைய உயரம், ஒய் ஆக்சிஸ் தான் அதோடைய உயரம். இதென்ன ஜீரோ, உங்களுக்கு ஜீரோ மைனஸ் என்றால் இந்த டைரக்ஷனில் வரணும், இதான் லெஃப்ட் டைரக்ஷன் ஆஃப் ஜீரோ. ஜீரோ ஒய் இடது பக்கமாக நீங்கள் நெருங்க வேண்டும், அப்ரோச் பண்ண வேண்டும். அப்போ இங்கே தேடி பார்த்துக்கிட்டே வரேன், ஜீரோ கிட்ட வந்துட்டேன். இங்கே மைனஸ் அஞ்சு இருக்குது, மைனஸ் நாலு, மைனஸ் மூணு, மைனஸ் ரெண்டெல்லாம் தாண்டி வந்துக்கிட்டே இருக்கிறேன், மைனஸ் ஒன்று கிட்டே வந்துட்டேன். ஜீரோ கிட்ட நெருங்க போகிறேன், ஜீரோ கிட்ட நெருங்கும் போது கூட நான் தேடி பார்த்தா எனக்கு இந்த கிராஃபே காணும். இந்த பக்கம் இங்கே கிராஃப் இருந்தால் தானே உயரம் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிராஃப் இருக்குன்னு வச்சிங்களேன், உயரம் ஒன்று இருக்குது, ஜீரோ இருக்குதுன்னு சொல்லலாம். கிராஃபே இல்லை இந்த பக்கம். அப்போது கிராஃபே இல்லைன்னா உங்களுக்கு வேல்யூவே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஜீரோ மைனஸ் இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே கிடைக்காது, ஆன்சர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஆன்சரே வராது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அல்லது நோ வேல்யூ, நோ வேல்யூ, ஆன்சரே இருக்காது, வேல்யூவே இல்லை பாருங்கள். ஏன்னா கிராஃப் இருந்தால் தானே வேல்யூ இருக்கும், இங்கெல்லாம் வேல்யூ இருக்கும் பாருங்கள். லிமிட் எக்ஸ் டர்ன்ஸ் டு ஜீரோ ப்ளஸ் ரூட் எக்ஸ், இது பேர் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்,
இதுக்கு பேர் ரைட் ஹேண்ட் லிமிட். ரைட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட்னா இந்த பக்கம் வரப்போகிறீங்க. இங்கெல்லாம் ஒயர் இருக்கும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 9 நம்பருக்கு வந்தீங்கன்னா எக்ஸிஸ் ஈக்குவல் டு 9 நம்பருக்கு வந்தீங்கன்னா ஒயரை 3, ஒயரன்னா இந்த ஒய் ஆக்சிஸ். அதே மாதிரி 4 நம்பர்கிட்ட வந்தீங்கன்னா ஒயரை வந்து உங்களுக்கு 2, 4 ஒயரை 2 தானே, இந்த பாருங்கள் ஒய்யோட ஆன்சர் தான் 2. ஒயரம் தான் உங்களுக்கு அதோட வேல்யூ, லிமிட்டோட வேல்யூ, உயரம் உயரம். அதேமாதிரி 1 வந்தீங்கன்னா 1 தான் உயரம், 1 வந்தீங்கன்னா 1 தான் உயரம். அப்போ இந்த பக்கமாக நெருங்கி வந்துக்கிட்டே வந்தீங்கன்னா மைனஸ், அதாவது குறைஞ்சிக்கிட்டே வந்தீங்கன்னா 1, அதுக்கப்புறம் 0.9, 0.8, 0.7, 0.6, 0.5, 0.4, 0.3, 0.2, 0.1 கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டிங்கன்னா 0 கிட்ட வந்துடுவீங்க. அப்போ உயரமே இல்லை பாருங்கள் கிராஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உயரமே இல்லைன்னா 0 அர்த்தம். இப்படி நெருங்க 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 இந்த கிராஃப் வந்து இந்த தரையை தொட்டுருது. தரனா யார்? எக்ஸ் ஆக்சிஸ் தொட்டுருது. அப்படின்னா உயரம் இல்லை. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஆன்சர் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு வேல்யூவே இல்லை. டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஆன்சரே கிடைக்கல. இவன் என்ன சொல்கிறான்? ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக வரணுன்றான். ஒன்றுத்துக்கு ஆன்சர் வந்திருக்குது, இன்னொன்றுத்துக்கு ஆன்சர் வரலை. ஒரு பக்கம் ஆன்சர் வரலன்னா கூட இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்க முடியாது. சார் இது வந்துருச்சா சார்? 0 வச்சுக்கலாம் சார். நான் வச்சுக்க கூடாது. ரெண்டு ஆன்சரும் 0 வந்தால் தான் லிமிட் எக்ஸிஸ்ட். ரெண்டு ஆன்சரும் 1 வரணும். இங்கே லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வந்துருச்சு பாருங்க, டஸ் நாட் எக்ஸிஸ்ட், நோ வேல்யூன்னு சொல்லிட்டு வந்துருச்சு பாருங்க. அப்போ பிகாஸ் லிமிட் எக்ஸ்டர்ன்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இதுக்கே ஆன்சர் வரல. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டே வரலன்றதுனால கண்டிப்பாக எக்ஸ்டர்ன்ஸ் டு 0 ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டர்ன்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஆல்சோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ.